ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அக்கின்சன். கிங்டம் நீ வந்து எப்படி போங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ்கே த பேக் ரூம் ஸ்பாட் 3 தான். ஸோ போன வாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். இந்த வாட்டி நம்ம கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். டே விட்டு போயிடானீங்கடா. ஸோ எனக்கு இன்னும் தெரியல ஸ்கின் ஸ்டைல் எங்கே இருக்கான்ட்டு. ஆனால் நாங்கள் மூணு பேரும் இங்கே தவிச்சிட்ருக்கோம் என்ன பண்ணுறது தெரியாமல். எங்கே இன்னொருத்தவங்க போனோம் சிப்போம் காணோம். இங்கேயா இருக்கான் அடே, எங்கட ஆளை காணாமல் போயிட்டான். இன்னொருத்தவன் அங்கே ஏய் நான் குயிட்டேட்டானா என்ன? ஹாய் அவது பேசுகிறான். ஆனால் என்ன எனக்கு எப்படி பேசுறதுனே தெரியாது. ஐ மீன் மைக் அவன் வரது பாஷையில் பேசுகிறாங்க. ஏய் நான் தமிழ் தான், தெரிஞ்சே ஓடிடுவானோ. சின்ன பையன் விளாட்றானா என்ன? டே சின்ன பையலே, உங்கள் கேம் முடிகிற இன்னைக்கு மெலத்துனா தான் அப்படி விளாடுவானுங்க. ஏய் ஓ சவுருந்தானா, நான் பயந்துட்டே இருக்கேன் பார்த்தீங்களா. நீ பேசாதடா, ஏய் கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் டே தம்பி வாடா, டே 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 வாடா. ஏய் ஏண்டா டே, ஏய் அவன் வரணுங்க. ஏய் என்னடா இப்படி பண்ணுற, அட்லீஸ்ட் குயிட்டாச்சு ஆகுடா. ஏய் என்னையும் க்ளோஸ் பண்ணக்கூடாவா? அவடா போகாமல் அவனை கிக் பண்ணுறக்கேச்சு வரி இருக்காது ஈசி இல்லை. எப்படி அவனை கிக் பண்ணுக்கு கிக் பண்ணுறது? கிக் பண்ணுறக்கேச்சு வரி இருக்கா? ஆடா போடா. ஓ இருக்குங்க கிக்கு, போய் தொலடா. யாவா கைஸ் ஒரு வரியாக நம்ம லிஃப்டை கண்டுபிடிச்சாச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பையன் வந்து சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், அதனால்தான் அவன் முடிக்கலை கேம். ஆனால் நானே தனியாக முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஆனால் ஸ்கின் சீலரில் பார்க்கல, அதுக்கும் சந்தோஷம். இப்போ கீழே போனால் இப்போ நம்ம இன்னும் இந்த லெவலுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா அதில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை ஆகிருக்கும். ஸ்கின் சீலர் விட மாட்டான், அதுக்கு போல் அவன் வேற ஒருத்தர் வருவான். அவனை பார்ப்பீங்க நீங்கள், அவனை சொன்னால் புரியாது, பார்த்தா தான் புரியும். சரி தெரியும் நான் சொல்கிறது, ஏதோ ஒன்று சொல்லி விட்டேன். இப்போ இது வர முடியணுமா? எனக்கு இது முடிக்கவே தெரியாது. நீடடா என்னடா நீடுடுதே, இப்போ மட்டும் என்னத்துக்கு மைக்ரோஃபோன் ஆனில் இருக்கிற மாதிரி காமிக்கு நமக்கு. டேய் என்னடா தனியாக விட்டு போயிட்டீங்க? ஐ மீன் அங்கே ஒருத்தர் இருந்தான், அவன் வேணும்னே சின்ன பையன், அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதனால் அவன் அங்கே இருந்தானா, அதான் அவனை கிக் பண்ண வேண்டாம் போயிடுச்சு. சே ஆனால் நம்ம ஸ்கின்ஸில் பார்க்கறது நல்லதாக போச்சு. நான் எதுக்காக தெரியுமா ஒரே இடத்துல சுற்றிட்டே இருந்தேன், ஏன்னா அங்கே ஸ்கின்ஸில் வந்து அந்த கீழேருந்து மேலே வந்துடுவான் மெயின் ஃப்ளோருக்கு. ஸோ அப்போனா நம்ம ஈஸியாக கீழே போயிடலாம்ல, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். ஸோ நான் பார்த்து இப்போ தான் கொஞ்ச நேரம் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் அவங்க லாஸ்ட்டாக போகிற ஃப்ளோரில் தான் அங்கே இந்த லிஃப்ட்டை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணேன் அண்ட் நான் லிஃப்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நேற்றுக்கு டெக்ஸ்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, தெரிலங்க. சரி விடுங்க, இப்போ இதுதாங்க என்ன பண்ணுறது சுத்தமாக தெரியாது. நான் ஓ என்னடா பண்ணோ டே, எனக்கு சுத்தமாக தெரியாதடா, ஹெல்ப் பண்ணுங்கடா. ஏய் ஏய் இப்படி பண்ணுன்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேனா? ஆ ஓகே போய் ஓகே, இதுக்கும் மேலே போனால் இல்லை போக முடியல. எங்கே இதுக்கு எதுவுமே தெரியாது இதை பற்றி. நான் ஏதோ பண்ணுறேன், நீ என்ன தெரியுமா நான் பண்ணுறேங்க சில்ல. A few minutes later. ஓ ஓகே ஓகே, இங்கே ஒன் சைடாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு பண்ணுமா என்ன புரியலையே. இது ஏதோ போட்டிருக்கு அதுலேயும், இங்கே பாருங்கள் எல்டி ஏதோ க்ளோஸா, க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன் அது பேர் அது போட்டிருக்கு. அப்போ இங்கெல்லாம் நான் கண்டுபிடிக்கணுமான்னு ஆ இதான்
கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? வாவ், நானா அது? அப்போது எனக்கு இந்த பஸ்ஸில் படிச்சு சுத்தமாக தெரியாது கேஸ், நீங்கள் சீட் பண்ணுறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதான் ஓ, நானா இதை முடித்தேன், நம்ப முடியலையே. வாவ், இவ்வளோ ஸ்லோவாக முடிச்சிருக்கேன் நான், பரவாயில்ல. ஏய், என்னடா ஆச்சு டெக்ஸ்டருக்கு? ஓகே, லைட்ஸ் ஆன். அங்கே லைட்ஸு? ஆ, லைட்ஸ் ஆன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆல்மண்ட் வாட்டர் மட்டும் கொடுங்கடா, சானிட்டி கம்மியாக இருக்கு. ம், இருக்கும் நினைக்கிறேன் ஆல்மண்ட் வாட்டர். இங்கே, ஆ, இதோ இங்கே இது, இதில் இருக்க ஒரு கோடு இருக்கும், இட்டியர் டியூ. ஓகே, இதுதான் நான் கோடு எடுத்துக்கலாம். சரி, என்ன இந்த லிஃப்டில் வச்சு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை, இங்கே கம்ப்யூட்டரில் போயிட்டு அந்த கோடை போடணும். ஸோ இல்லைனா இந்த கேட் டாட் டிஎக்ஸியில் போயிட்டு ரன். ஓகே, ஸோ இதுதான் குத்தாச்சு. இப்போ என்ன, இதை விட்டு எப்படி வெளில வரணுமா? சாரி, இதை விட்டு வெளில போயிருப்பேன் லெவலில். சரி, இது விட்டு வெளில வந்துட்டேன். அப்போ நெக்ஸ்ட் என்னன்னா அங்கே போகணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு டெக்ஸ்டருக்கு? எதுக்கு டெக்ஸ்டர் இப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஏன்டா டெக்ஸ்டர் இப்படி இருக்கு? ஓகே, ஸோ இதான் கேஸ் நான் சொல்கிற கீச்சர். ஏதோ சிரிக்கிறது பார்த்தீங்களா? இது என்ன மைனா லைட் இப்படி ஆஃப் ஆகும்? ஐயோ, ஆ, லைட் இப்படி ஆஃப் ஆகும், அப்போ அந்த க்ரீச்சர் இருக்கும்ல அது தெரிய ஆரம்பிக்கும். அந்த க்ரீச்சர் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். ஆ, இந்த மாதிரி லைட்ஸ்குள்ளே மாட்டோம்னா அதால் இங்கே என்டர் ஆகும். வருது பார்த்தீங்களா? அலே, டார்ச் லைட். ஒரு பாடியே இல்லைங்க அதுக்கு. இங்கே ட்ராயரில் ஹேண்ட்மேண்ட் வாட்ரு. ஏய், குட்ரா சானிட்டி, அதை கொடுங்கடா. சானிட்டி ரொம்ப லோவாக இருக்கே. க்ளோஸ் க்ளோஸ். ஆ, ஹேண்ட்மேண்ட் வாட்ரு. ஏய், ஆ, ஓகே, பார்த்து எடுத்துட்டு போகலாம். இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஆன்மெண்ட் வாட்டர் எடுத்துக்கலாம், குச்சிக்கலாம் கொஞ்சம். ஒன்று எடுத்துக்கலாம், ஒன்று சொல்ல. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு உபகரணம் ஒன்றுக்கலாம், அது சொல்கிறேன். அதுக்குன்னா இதோட இன்னும் லாங்காக போயிருக்கேன், அது கூட நான் மூச்சு வாங்கலை கீஸ். ஆனால் இவன் இதுக்கே மூச்சு வாங்குறானா? டேய், நீ குண்டா இருக்கேன்னு தோண்டாப்போ. இன்னும் ஏங்க, டக்குன போட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். நான் எப்படி கைஸ் எல்லாம் இது பண்ணுறது? டக்குன போட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க, நாயுமே இல்லை. நான் போயிருப்பேங்க கைஸ். இது இவன் என்னத்துக்கு இப்படி மூச்சு வாங்கான்னு தெரில. ஒருவேளை சானிட்டி கம்மியாக இருந்தால் மூச்சு வாங்குவானா? ஐயோ, ஏய் கைஸ், நம்ம கிட்ட எல்லாம் போல போச்சு. ரன் 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 ஸ்டிக் ஆ த ரோடு. ஏய், எனக்கு புரியல ஒன்று மட்டும், எதுக்கு டக்குன்னு லைட்டு போடுறானுங்க? ஏங்க கைஸ், இவ்வளோ டக்குன்னு போடுறாங்க லைட்டை? ஒருவேளை நான் ஓரமாக போகணுமோ? சரி, ஓரமாக போய் பார்ப்போம். என்னத்துது என்ன சீட்டிங் கைஸ், சீட்டிங். அந்த பேக்ரூம்ஸ் ரொம்ப சீட் பண்ணுது. சே, இப்படி ஆயிடுச்சே, பரவாயில்ல, விடக்கூடாது. என்னாச்சு கைஸ், கேம் இப்படி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, செகண்ட் நான் நிறைய வாட்டி வந்துருக்கேன். ஓகே, ஆடா எப்படி பண்ணிட்டீங்க? ஏய், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதுவாகுது. எல்லாம் ஓவர் கைஸ், எல்லாம் ஓவர். சரி, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைட் ஆஃப் பண்ணுறானுங்க? சுத்தமாக தெரியல. நான் ஓரமாக போய் பார்க்குறேன். அப்போ இருங்க, ஜம்ப். இடம் மாறாதோ? ஏன்னா அதே இடத்துல தான் ஷெல்ஃப் இருந்துச்சு போன வாட்டியும். இடம் மாறாதான் எனக்கு தோணுது கைஸ். இது இப்பயே போக வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாம். பாங்க, டக்குன்னு போட்டாங்க பார்த்தீங்களா? இது சில ட்ராப்பாக இருக்குங்க. ஓ நோ 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 நோ. கேம் சீட் பண்ணிட்டு கைஸ், நான் உள்ளே வந்துட்டேன். எது என்னை அட்டாக் பண்ணிச்சு? அது
அது இந்த லெவலை தாண்ட முடியுது. நிறைய பேர் ஈஸியாக தாண்டானுங்க, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஓகே, எனக்கு ஒரே வரி என்கிட்ட ஒன்று இருக்கு, அதை பண்ணிடலான்னு எனக்கு இப்போ தோணுது. எனக்கே தெரியாம இதோட வீடியோ முடிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.